சொல்லும் மெய்ப்பொருளும் அப்பொருள்விதம் பஞ்சபூதமும் புலனும் புலன்களின் பயனும் நமசிவாயமே சிவோவம். அஞ்சு விழலிய நாம நகத்தாம அதுவே நகருது. வணக்கம் மாட்கொண்டே சரே. பேர் சொல்லி வணங்குற என்ன தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, அருகில் வாருங்கள். இது சரிப்பட்டு வராது. சிவோகம் சிவருத்ராய நமஹ. என்கிட்ட இந்த மாய வேலையெல்லாம் பழிக்காது. எனக்குள்ள இருக்கிற சிவமே பூத கணங்களோட இருக்கிறவர் தான். பிரம்மராட்சசரு இதுல ஏதோ சூழ்ச்சி செஞ்சிருக்காரு. அதை எப்படி மடக்கலான்னு பொன்னார் மேனியன கும்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தாய கட்டிய உருட்டி தெரிஞ்சுக்கலாம். சரி, அந்த 10 லட்சத்தை எப்ப கொடுக்க போறீங்க? ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணிட்டீங்க, சீக்கிரமா கொடுத்து விடுங்க. ஓகே அம்மா, எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு பார்த்தமா, வேலை பார்க்காம அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அம்மா, உமாமாவுக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பிடியாத இருக்க கூடாதுமா. சிவா தம்பிய மனசு நினைச்சுக்கிட்டு மனசு துடிச்சு வேதனை படுற பெரியம்மாவுக்காக மனசு இறங்கி வாங்கன்னு சொன்னு. கொஞ்சம் கூட மனசு இறங்கலையே. என்னமா நான் சொல்லிட்டே இருக்க சிரிச்சிட்டே இருங்க. சிரிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? உள்ள போய் பாரு. என்ன உள்ள போய் பாரா? சொல்றது ஒண்ணுமே புரியலையா? உள்ள அப்படி என்ன அதிசயம் இருக்கு? நீ உள்ள போய் பாத்துட்டு வாயே. மாமா, நீங்க எப்படிங்க? எனக்கு முந்தி எப்படி வந்தீங்க? நினைச்சா நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல இருப்பேன். அதான் எப்படின்னு கேக்குறேன். வேலனை பெத்தவளாச்சே. நான் கூப்பிட்டப்ப வேலனை பார்க்காத இந்த இடத்து விட்டு வரமாட்டேன்னு ரொம்ப பிடியாதமா சொன்னீங்க. அப்புறமா நிலைமை நினைச்சு பார்த்தேன். நான் இங்க இருக்கிறது நல்லதுன்னு பட்டுச்சு. உடலால அங்க மனசால இங்கன்னு என்ன ரெண்டா பிடிச்சுக்கிட்டேன், வந்துட்டேன். சொல்லியிருந்தா சேர்ந்தே வந்திருக்கலாமா. தவிக்க வச்சு வேடிக்கை பாக்குறத விட பாத்துட்டு சந்தோஷப்படட்டுமேன்னுதான் முன்னாடியே வந்துட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு சீக்கிரம் எனக்கு முன்னாடி நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேக்குறேன். அங்கிள், அம்மா சாப்பாடு கொடுங்க தம்பிக்கு. நீங்க நல்லா சாப்பிடுங்க தம்பி, சாப்பிடுங்க தம்பி, சாப்பிடுங்க. Thank you.
कल्याण அதுவும் தடபட்டுகிட்டே போதியா உங்க பொண்ணு கல்யாணத்துல என்ன பிரச்சனை எங்க பொண்ணு கல்யாணத்துல எந்தவித பிரச்சனையும் இல்லையா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்ல விதமா தான் பேசி எல்லாம் முடிச்சிட்டு போயிருக்காங்க ஆனா ஏதாவது ஒரு காரணத்தினால கல்யாணம் தடபட்டுகிட்டே போகுது இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆகவே இல்லையா அப்படியே கவலையே படாதீங்க ஜாதகத்தை கொடுங்க சரி பண்ணிடுவோம் பொண்ணு ஜாதகத்துல எந்த குறையும் இல்ல குரு பார்வை தான் இல்ல அதனால தான் கல்யாணம் இழுத்துட்டே போறது உங்களுக்கும் கோச்சாரத்துல குரு நல்ல இடத்துல இல்ல அதனால தான் வீண் பழி விழருது மனக்குழப்பமும் ஏற்படுது ப்ரமோஷனும் தள்ளிண்டே போறது குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லிருக்கு மற்ற கிரகங்கள்லாம் विशेष तिरमण तड़ तीर गुरु अनुभवचिकटेमा அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல குரு பார்வை இல்லாதவங்க குரு இந்திர பூஜை செஞ்சி அவருடைய அருளை பெருக்கி வாழ்க்கையில எல்லா வளமும் காணலாம் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சொல்றேன் இந்த பூஜையை நீங்க ரெண்டு பேருமே செய்யணும் இதுக்கு தேவை குரு இந்திரம் எழுதப்பட்ட செப்பு தகடு அரசையில கொண்டக்கடலை மல்லிகை பூ மஞ்சள் துணி குரு பகவானுக்கு ஏ மஞ்சள் துணிய பயன்படுத்தணும்னா குரு பகவானுக்கு பொன்னன்னு ஒரு பேர் உண்டு அதனால தான் மஞ்சள் துணிய பயன்படுத்தணும் நான் சொன்னதெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வியாழக்கிழமை அதிகாலை குரு ஹோரையில் அதாவது 5ல இருந்து 6 மணிக்குள்ள இந்த குரு யந்திர பூஜையை செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும் முதல்ல அரசை அலைய எடுத்து தரையில நல்லா பரப்பிக்கணும் அதுக்கு அப்புறம் அரசை அலை மேல மஞ்சள் துணியை விரிக்கணும் மஞ்சள் துணியை விரிச்ச பிறகு குரு யந்திரம் எழுதப்பட்ட செப்பு தகட்ட அதன் மேல வைக்கணும் ऋषभत्वजाय धीमहे कृणिहस्ताय धीमहे तन्नो गुरु प्रचोदयात् तन्नो गुरु प्रचोदयात् இந்த குரு காயத்ரியை சொல்லி முடிச்ச உடனே கையில இருக்கிற கொண்டக்கடலையையும் மல்லிகை பூவையும் குரு யந்திரத்து மேல போடணும் இப்படியே 54 முறை செய்யணும் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரஜோதயாத் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரஜோதயாத் அதுக்கப்புறம்
ஒரு யந்திரத்துக்கு இருக்கிற மஞ்சள் துணியில அத மோட்டியா கட்டி தட்சிணாமூர்த்தி பாதத்துல வைக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வர்றனால திரும்பவும் இந்த பூஜையை செய்யணும். இப்படியே 54 நாள் கணக்கு வர வரைக்கும் செய்யணும். 54வது நாள் முடிஞ்ச உடனே கிருத்திகை அல்லது சஷ்டி, முதல் நாள் இரவு அந்த கொண்டக்கடலை மூட்டைக்கு தீப ஆராதனை காட்டி வணங்க வேண்டும். அதன் பிறகு அந்த மூட்டையை பிரித்து குரு யந்திரத்தை எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட்டு கொண்டைக்கடலை தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். அதுல வெல்லம், தேங்காய் எல்லாம் துருவி போட்டு ரெண்டு கைகளாலையும் பசுவுக்கு சாப்பிட கொடுக்கணும். பிறகு 9 முறை பசுவை வலம் வந்தபடியே குரு கிரக அனுக்கிரக சித்திரஸ்து என்ற மந்திரத்தை சுற்றி முடியும் வரை சொல்ல வேண்டும். குரு கிரக அனுக்கிரக சித்திரஸ்து, குரு கிரக அனுக்கிரக சித்திரஸ்து. சுற்றி முடிந்த பின் அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். நான் சொன்ன இந்த குரு யந்திர பூஜைய பக்தியோட செஞ்சீங்கன்னா உங்க ஆபீஸ்ல வேலையில இருக்கிற இடைஞ்சல்கள் நீங்கி ப்ரமோஷன் நிச்சயம் கிடைக்கும். உங்க பொண்ணுக்கும் திருமண தடைகளும் நிச்சயதார்த்த தடையும் நீங்கி கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்ன இந்த பரிகாரம் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு ஐயா. அப்ப நாங்க வரோம் ஐயா. நாங்க வரோம் ஐயா. வாங்க. சாப்பிட முடியலையே. இறைவா, வாயுள்ள மனிதர் முதல் வாயில்லா ஜீவன்களும் வாழை மரம் உட்பட அத்தனை உயிர்களும் பயிர்களும் உமது படைப்பே. நல்லதுவற்றில் தீயது இருப்பது போல் இந்த தீய வனாந்தரத்தில் நல்லவளாக நானும் இருக்கிறேன். நானும் எனது இனத்தில் கன்றுகளை ஈன்றெடுத்த தாய்தான். உங்கள் பசிக்கு உணவாகும் பாக்கியம் எனது கனிகளுக்கு கிடைக்கட்டும். என் கனிகளை உண்டு பசியாருங்கள்.
என்ன பசிக்குதா? பழம் வேணுமா? இதோ தர. ஆசிரமத்துல எங்களை ஓட ஓட விரட்டி அடிச்சல்ல, இங்க அடிடா பாக்கலாம். எங்களை மடபூதமாக்கி நாகமா கிட்ட எத்தனை தடவை அடி வாங்க வச்ச, அதுக்கெல்லாம் பழி தீர்த்துக்க எங்களுக்கு நேரம் வந்துருச்சு. எப்படி எப்படி அசுர விளையாட்டு தான் உனக்கு பிடிக்குமா? இப்ப விளையாடலாமா? என்ன வலிக்குதா? நாங்களும் இப்படிதானே துடிச்சிருப்போம். பாபாச்சாரத்தை அழிக்க அவதாரம் எடுத்திருக்கியா? உன்னையே அழிச்சிருவோம். மரியாதையா மயிலேறி போயிடு. இல்ல, உன் அவதாரம் முடியற வரைக்கும் இப்படியா இருந்து அவஸ்தப்பட வேண்டியதுதான். உங்க இன்னைக்கு இது போதும், மீதிய நாளைக்கு வச்சுக்கலாம். ஜிங்கா பூங்கா, ஜிங்கா பூங்கா, ஜிங்கா பூங்கா. சோதனை இறைவன் படைப்பில் எல்லா ஜீவராசிகளும் ஊட்டுவதை மறக்கும் வரை எல்லா குட்டிகளும் தாயை தானே சுற்றி வருகின்றன. இறக்கை முளைத்து பறக்க முடியும் வரை பறவைகளும் தன் குஞ்சுகளை இறை தந்து காப்பது இயற்கை தந்த நியதி. நம் வாழையினும் கூட தாய் மடிந்து கன்றினை வாழ வைப்பவை. கடல் நண்டும் அரணியும் கூட தன் வயிற்றை பிளந்து குஞ்சுகளை பொறித்து அதற்காக தன் உயிரையே விடுபவை. அப்படி இருக்க வேலன் முருகனாக இருந்த போது அதை செய்யவில்லையே. மூ உலகையும் மும்முறை வலம் வந்தவன் ஒரு முறை கூட தன் தாயை வலம் வரவில்லையே. அதனால்தான் இந்த மானிட பிறப்பில் தாயை பிரிந்து இப்படி தன்னந்தனியே கானகத்தில் சுற்றுகின்ற விதி ஏற்பட்டுள்ளது. இது முன்வினை பயன். ஈசனுக்கு நிழல் தரும் பாக்கியம் நமக்கு இல்லையே அம்மா. கிளையில்லைதான் இலை இருக்கிறது மகளே. விரைவில் வேலன் இந்த காட்டை விட்டு போக நாம் இயற்கை அன்னையை பிரார்த்திப்போம்.